ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா அமெத்திஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யஸ், நாங்கள் ஒரு மினி கூப்பர் வச்சுருக்கோம். அண்ட் ஸோ அமெத்திஸ்குள்ளார போனால் நிறையா சிட்டிங் ஏரியா இருக்கும், வெளியிலையும் நிறைய சிட்டிங் ஏரியா இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேவலமாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு வெயிட்டர் இருந்தான், டீ மூன் அப்படின்ட்டு ஒரு சைனீஸ் கையோ ஏதோ தெரியல. அவன் வந்து என்ன பண்ணான்னா, நாங்கள் ஒரு பெரிய டேபிளில் உட்காந்துருந்தோம், நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம். பட் நாங்கள் நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய டேபிளில் உட்காந்துருந்தோம். அதனால் வந்து ரெண்டு பேர் உட்கார டேபிள் அங்கே தான் இருக்குது, ரிசர்வ்டு அப்படி ஏதோ சொல்லியிருந்தான். ரிசர்வ்டு இல்லை ஆக்சுவலி இதுதானா. அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சு அங்கே போயிட்டோம் ஒரு ஒரு அவசரத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ஆக்சுவலி ரிசர்வ்டே இல்லை. அண்ட் எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க இதே அளவுக்கு பெரிய டேபிள் பாருங்கள், ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட எதுவும் சொல்லலை. ஸோ நாங்கள் இவ்வளோ டிஷ் ஆர்டர் பண்ணும்போது எப்படி இந்த டேபிள் உட்கார முடியும், அந்த டேபிள் உட்காந்து கேட்டோம். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னால், நோ பிக் டேபிள் அப்படின்னு பெரிய மாதிரி சொன்னால் ரொம்ப ரூடாக இருந்தால் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் மேனேஜர் வந்திருந்தாங்க, அவங்க நாங்கள் அப்செட்டாக இருக்கிறத பார்த்து என்ன கேட்டாங்க, நான் வந்து இப்படி நாங்கள் பெரிய டேபிள் கேட்டோம், அவன் சின்ன டேபிள் தான் போடணும்னு சொன்னால் எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய டேபிளுக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ண சொன்னாங்க. சரி உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் கேட்டேன், இவ்வளோ டிஷ் ஆர்டர் பண்ணால் எப்படி இந்த டேபிள் உட்கார முடியும் மேனேஜ் கேட்டால். அவன் வந்து என்கிட்ட கண்டிப்பாக சாரி கேட்கணும், அவன் ரொம்ப ரூடாக பேசினா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் அவன் ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அவங்க நாங்கள் வேலையை விட்டு தூக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. ஸோ மேனேஜர் அதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இப்படி இருந்தனாலும் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இவ்வளோ காசுக்கு செலவு பண்ணி சாப்பிட்டு ஒரு நிம்மதி இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க கூகுளில், நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் போடல, சில பேர் போட்டிருக்காங்க. அதாவது ஹோட்டல் நடத்துகிறவங்கலாம் வந்து நல்லா தான் நடத்திட்டுருப்பாங்க, அங்கே கண்டவங்கள வந்து வேலைக்கு வச்சா இந்த மாதிரி தான் ரூடாக நடந்துப்பாங்க. மெயினாக நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிறதே அதோட எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கோசரம், நல்ல ஒரு இதுக்கோசரம் தான். நாங்கள் ரெண்டு பேர் போய் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னா யூஸ்வலி அங்கே வந்து ரெண்டு பேர் உட்கார டேபிள்லாம் ஒருத்தர் மில்க் ஷேக் குடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கே தெரியும் ரெண்டு பேர் உட்கார டேபிளில் நம்ம உட்காரணுமா இல்லை பெரிய டேபிள் உட்காரணுமான்னு. நம்ம ஒரு டின்னர் மாதிரி சாப்பிட போகும்போது நம்ம பெரிய டேபிள் உட்காரும்போது இப்படி ரூடாக பேசும்போது நம்மளை மூடே ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுதான் இதில் நடந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யா, நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு கம்மு இருந்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜர் வந்து எங்கிட்ட சாரி கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஓகே. இப்போ இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும். நீங்களும் எங்கேயாச்சும் போய் இந்த மாதிரிலாம் யாராச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணுங்கள்.